ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜாப் சமையல். யாந்த்ரா இந்தியா லிமிடெட்ல இப்போ ரீசெண்டாக 5395 வேகன்சிஸ்க்கு ஐடிஐ நான் ஐடிஐ கேட்டகரிக்கு அப்ரண்டிஸ் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு எப்படி ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணணும் அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் ஃபியூச்சரில் ரொம்ப வேல்யூவாக இருக்கும். விருப்பமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். டச் பண்ணிங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். நியூ ரிஜிஸ்ட்ரேஷனில் கேண்டிடேட்ஸ் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கேபிட்டல் அட்ரஸில் என்டர் பண்ணுங்கள். அதாவது அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் மார்ச் 1st நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் மார்ச் 30. மார்ச் 30th நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி பிடிச்சிடணும். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ உங்கள் நேம் 10th மார்க் ஷீட் படி என்டர் பண்ணுங்கள். ஃபாதர் நேம், மதர் நேம் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் எந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஐடிஐ ஆர் நான் ஐடிஐ, அதை செலக்ட் பண்ணுங்கள். நான் ஐடிஐக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தா மட்டும் போதும். ஐடிஐ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட டேட்டில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும். கேட்டகரியில் உங்கள் கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிசபிலிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க, எஸ்ஆர் நோ செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட்டில் டேட்டு மந்த் இயர் எப்படி இருக்கோ அதே மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். ஜெண்டரில் மேல் ஆர் ஃபீமேல் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து மொபைல் நம்பர் இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் அதுக்கடுத்து இமெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணிவிடுங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த செக்யூரிட்டி கோடை பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு டிக்ளரேஷன் காமிச்சிருப்பாங்க, படித்து பார்த்துட்டு ஐ அக்ரி இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ சப்மிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். ஒருவேளை ஏதாச்சும் தப்பாக இருந்தால் எடிட் இதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் எல்லாமே கரெக்டாக இருந்தால் கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிவிட்டால் ரிஜிஸ்ட்ரேஷனில் எடிட் பண்ண முடியாது. செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால் கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ்வேர்ட் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் நோட் பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி கோட் பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு லாகின் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்பில் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி ஆல்ரெடி டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க, அதை என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்கள். ஓல்டு பாஸ்வேர்டு ஆல்ரெடி நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, அதை என்டர் பண்ணுங்கள். இப்போ நியூ பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பர் கேஸ் லோயர் கேஸ் இதெல்லாமே கலந்த மாதிரி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி சேஞ்சுடு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க, ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒன்ஸ் அகெயின் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சைடில் லாகின் டு அப்ளை, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் லாகின் டு அப்ளை கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி நீங்கள் சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்கள் போஸ்டல் அட்ரஸ், ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், உங்கள் தாலுக், ஸோ அதுக்கடுத்து உங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேட்டில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் லொக்கேஷனோட பின்கோடை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு பர்மனெண்ட் அட்ரஸ், போஸ்டல் அட்ரஸ் இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் எஸ் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா நோ செலக்ட் பண்ணிவிட்டு பர்மனெண்ட் அட்ரஸ் என்னவோ அதை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அப்ளை ஆர் எடிட் கொடுத்துருப்பாங்க, ஸோ அப்ளை பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன், பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷனில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப்பில் ஆல்ரெடி உங்கள் நேம், ஃபாதர் நேம், மொபைல் நம்பர், ஜெண்டர் இதெல்லாமே கொடுத்துருப்பீங்க. இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஆதார் கார்டு கேட்டிருப்பாங்க. ஸோ ஐ ஹேவ் ஆதார் கார்டு இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆதார் கார்டு இருந்தால் மட்டும்தான் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ கீழே ஃபோட்டோ சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே JPG இல்லை JPEG ஃபார்மேட்டில் இருக்கலாம். சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபோட சைஸ் 20-70 KB இருக்கணும், JPG ஃபார்மேட்டில் இருக்கணும். அதாவது 20-70 KB இருக்கணும், JPG ஃபார்மேட்டில் இருக்கணும். சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பரில், பிளாக் பென் இல்லை ப்ளூ இங்க் பெனில் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். 20-30 KB இருக்கணும், JPG ஃபார்மேட்டில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரெக்டான சைஸ் அண்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்கன்னா லைட் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அதாவது ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் நான் ஐடிஐ கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் 10th குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். 10th போர்ட் நேம் கேட்டிருப்பாங்க, நேம் ஆஃப் தி எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட், அதாவது எந்த ஸ்கூலில் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிங்க, எந்த இயரில் பாஸ் அவுட் ஆனீங்க அதை செலக்ட் பண்ணுங்கள்.
டென்த்து மார்க்ஷீட் சர்டிஃபிகேட் நம்பர், அதாவது மார்க்ஷீட் நம்பர் அப்படின்னா சர்டிஃபிகேட் சீரியல் நம்பர் என்டர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டென்த்து மார்க்ஷீட்டோட டாப் ரைட் சைட் கார்னரில் கொடுத்துருப்பாங்க, அந்த சீரியல் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து செலக்ட் ரிசல்ட் டைப், இதெல்லாம் மார்க் செலக்ட் பண்ணுங்கள். சிஜிபிஏ இருந்தால் சிஜிபிஏ செலக்ட் பண்ணுங்கள், இல்லை ப்ரோ மார்க் அப்படின்னா மார்க் செலக்ட் பண்ணிவிட்டு சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் சப்ஜெக்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அந்த மார்க் என்டர் பண்ணிவிட்டு டோட்டல் மார்க் என்டர் பண்ணிங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 98 மேக்ஸ் இதை என்டர் பண்ணிட்டேன், மேக்ஸிமம் 100 இதை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆகும். அதே மாதிரி எல்லா சப்ஜெக்டில் டென்த்தோட ஓவரால் மார்க் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 495 டோட்டல் மார்க் நான் என்டர் பண்ணிட்டேன், மேக்ஸிமம் 500 இதை என்டர் பண்ணிங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆகும். இந்த மாதிரி மார்க் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். தேர்ட் ஸ்டெப்பில் ப்ரெஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, அதாவது எந்த ஃபேக்ட்ரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் நிறைய ஃபேக்ட்ரி காமிச்சிருப்பாங்க, ஸோ ஹெவி வெஹிகல்ஸ் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரியில் என்னென்ன ட்ரேட் இருக்கோ அது எல்லாமே காமிச்சிருப்பாங்க. நீங்கள் செலக்ட் பண்ண ஃபேக்ட்ரியில் என்னென்ன ட்ரேட் இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இப்போ 1-2-3 யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடு ப்ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்பரில் 1-2-3 யூஸ் பண்ணி ட்ரேடு ப்ரெஃபரன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக டிக்ளரேஷனில் டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஆதார் கார்டு ஒரிஜினல் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜேபிஜி, ஜேபிஇஜி இல்லை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கலாம். 100-200 KB இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து 10th மார்க்ஷீட் ஒரிஜினல் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிடிஎஃப், ஜேபிஜி இல்லை ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கலாம். 100-200 KB இருக்கணும். அதே மாதிரி உங்கள் கேஸ்ட் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகரியாக இருந்தால் ஓபிசி சர்டிஃபிகேட் நான் கிரீமி லேயர் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓபிசி நான் கிரீமி லேயர் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட் வேலிடிட்டி இருக்கிற சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுங்கள். எக்ஸ்பயர் ஆன சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணாதீங்க. ஸோ ரெனியூவல் வந்து கரெக்டாக இருக்கணும். லேப்ஸ்டான சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணாதீங்க. வேலிடிட்டி இருக்கிற ஓபிசி சர்டிஃபிகேட்டை சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு டிக்ளரேஷனில் படித்து பார்த்துட்டு ஐ அக்செப்ட் இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டா அப்ளிகேஷனை எடிட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஃபைனல் சப்மிட் இதை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை ஏதாச்சும் தப்பாக இருந்தால் எடிட் இதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருந்தால் கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது ப்ரிவியூ கொடுத்துருப்பாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால் கீழே கன்ஃபார்ம், ஸோ கீழே கன்ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை ஏதாச்சும் தப்பாக இருந்தால் எடிட் இதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருந்தால் கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டோம், அதாவது அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்கள் கேட்டகரிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க, அதை செக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கிளிக் டு ப்ரொசீட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ ஆல்சோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோன் மூலிமா கூட யூபிஐ யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஃபீஸ் பே பண்ணிவிட்டு பிரிண்ட் அப்ளிகேஷன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபைனலாக அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.